தான் இருக்கணும்னு தானே நான் இந்த விவசாயத்தை பண்ண. நீ இந்த கிராமத்தை விட்டு போயிருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பேன். இப்போ நீயே போன பிறகு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? காவல் அதிகாரிகள் முன்னேறும். குட் மார்னிங் ஜென்டில்மேன், த குட் நியூஸ் இஸ் நமக்கு காம்படிட்டராக இருந்த ஒரே கம்பெனியும் அந்த மக்கள் போராட்டத்தினால அவுட். நவ் வி ஆர் த நம்பர் ஒன் மெட்டல் மேனுஃபேக்சரர்ஸ் இன் இண்டியா. நம்ம இன்னொரு 10 டேஸில் இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுவோம். அதில் நம்மளோட கம்பெனி க்ரோத்தை இன்னும் ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத டிசைட் பண்ணலாம். தேங்க் யூ ஆல் ஃபார் அட்டெண்டிங் த மீட்டிங். சி ஆல் சூன் ஜென்டில்மேன். என்ன தாத்தா, ஏதோ யோசிச்சுருக்கீங்க? அது இல்லாமா, புதுசாக வந்திருக்கிற ஃபேக்ட்ரினால் நம்ம நிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமான்னு பயமாக இருக்குது. அதான் அந்த பழைய ஃபேக்ட்ரியை மூடிட்டாங்களே, அந்த புது ஃபேக்ட்ரினால் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? சரி, பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம். டே மச்சான், ஜாலியாக இருக்கலாம் தான் இங்கே வந்தோம். இங்கே வந்து இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கான்ட்டுருக்க? உனக்கு என்னப்பா, உங்கள் அப்பா கம்பெனி வச்சு கொடுத்துருக்காரு, நீ ஜாலியாக இருக்க. சின்ன வயசுலேருந்தே ஒன்றா தானே இருக்கும், ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்ல மாட்டியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எங்கள் ஹாஸ்பிட்டலில் சூசைட் கேஸ் வந்துச்சு, அந்த பொண்ணை எங்களால் காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எம்எல்ஏ ஒருத்தர் தான் வந்து எனக்கு காப்பாற்றி விட்டார். காப்பாற்றினதுக்காக அவங்க பொண்ணுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாததுனால ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ண சொன்னாங்க, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதை மனசில் வச்சு நீ ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டுருக்காங்கடா. இதுதான் பிரச்சனையா? மெடிக்கல் மினிஸ்ட்ரியே நம்ம காண்டாக்டில் இருக்காரா? அவரோட பையனுக்கு நம்ம கம்பெனிலாம் ஷேர் இருக்குது. அவர்கிட்ட பேசி இந்த மேட்டரை ஈஸியாக முடிச்சிடலாம். ஃப்ரீயாக விடு, சாப்பிடு. கொஞ்சம் ரூமுக்கு வரீங்களா? எஸ்கியூஸ் மீ சார். என்னாச்சு நம்ம கம்பெனி ப்ரொடக்ஷனுக்கு? சார், நம்ம சார் இந்த வருஷம் டார்கெட் பண்ண ப்ராஃபிட்டில் 65% அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும்? மிச்சம் 35% என்னாச்சு? இன்னைக்கே போஸ்ட்ல எல்லா மேனேஜர்ஸோட மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க, பேசி ஆகணும். ஓகே ஓகே சார், ஓகே சார். இந்த மீட்டிங் எதுக்காக தெரியுமா? நம்ம கம்பெனி க்ரோத்தோட ப்ராக்ரஸ் பற்றி பேசுறதுக்காக தான். பிளான் பண்ண டார்கெட்டில் 65% தான் அச்சீவ் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? இப்படியே போயிட்டு தான் நம்ம காம்படிட்டர்ஸ்லாம் நம்ம தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சார், ஆக்சுவலி நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பின்னாடி இருக்கிற வில்லேஜில் தான் சார் அக்காமடேட்டாக இருக்காங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்போசிங் அண்ட் எக்ஸ்க்ரீஷன்ஸ் ஓவர் தர் சார். டியூ டு திஸ் அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ். அதுக்கு தானே என் மெடிக்கல் அலோன்ஸ் தரோம். இப்படியே போயிட்டு இருந்தால் சொல்லு, நம்ம நார்த் இந்தியாவில் லேபர் சர்க்கிடுவோம். நம்மளுங்க என்ன கொடுத்தாலும் நையு நையின் சட்டம் தான் பேசிட்டு கிடப்பானுங்க. அவனுங்களுக்கு திங்க சோறு தங்க இடம் மட்டும் கொடுத்தா போதும், நாய் மாதிரி வாழாட்டிட்டு வேலை செஞ்சுட்டு கிடப்பானுங்க. சார், நம்மக்கிட்ட லிமிட்டட் ரிசோர்ஸ் தான் சார் இருக்குது. பேசாமல் நம்ம புது ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கலாம் சார். ஈவன் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த சேம். நானே நம்ம கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி டிக்ளேர் பண்ணலாம்னு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்களே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அஸ்வின் அண்ட் சூர்யா, நீங்கள் ரெண்டு பேர் இருக்கான் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். த மீட்டிங் இஸ் ஓவர். யூ போத் கைஸ் கீப் மீ அப்டேட் ஆஃப் ப்ராக்ரஸ். ஐயா,
யாருப்பானே, என்ன விஷயம்? இந்த இடத்துல ஃபேக்டரி கட்டலாம்னு வந்திருக்கோம், அதை பற்றி உங்ககிட்ட கேட்க வந்தோம். என்னது ஃபேக்டரி கட்டுறீங்களா? இந்த நிலத்தை வைக்கிறதுனால எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, அதை பற்றி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, கிளம்புங்க. தாத்தா, தாத்தா எங்க போனீங்க? உடம்புக்கு சரியில்லை, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தேன். ஆமா, நீ ஏன் பரட்டமா இருக்க? லட்சம் கடிபிட்டு இருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம். ஐயோ, லட்சம் என்னாச்சு? நீங்கள் தான் லட்சுமி தாத்தாவா? ஆமாம் டாக்டர், என் பேத்திக்கு என்னாச்சு? உங்கள் பேத்திக்கு பேச முடியாது, நீங்கள் சொல்கிறது வேணால் அவங்களுக்கு கேட்கும். ஆக்சிடெண்ட்டில் அவங்க பேரலைஸ் ஆகிட்டாங்க. ஐயோ, அவங்க கிட்ட போய் அழுதுறாதீங்க, ஆறுதலோ நாலு வார்த்தை பேசுகிறேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ளே நீங்கள் 4,500 கட்டியே ஆகணும். எதுக்குங்க சார் இவ்வளவு காசு? ஆப்ரேஷனுக்கு அவ்வளோ செலவாங்க. அப்படிங்களா, கட்டிடுறேன் சார். எப்படியோ என் பேச்சு நல்லாட போதும். இந்த மாதிரி லட்சுமி, நான் வெளியே போயிட்டு வரதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சேப்பா. யாருக்கு துரோகம் பண்ண? அவனுக்கு ஏன் இந்த சோதனை? எனக்கு இருக்கிறது ஒரே பேத்தி தான், அவளை எப்படியாவது நீ காப்பாத்தணும் கடவுளே. பாடு. என்ன பெரியப்பா, லட்சுமிக்கு என்னாச்சு? ஆஸ்பத்திரியில் சரி பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. நாமா, நீ சாப்பிட்டியா? சரி வா, உட்காந்து பேச. சரி வாங்க. லக்ஷ்மிக்கு எவ்வளோ செலவாகும் பெரியப்பா? அதுக்காக தான் உங்ககிட்ட பேசணும்னு நினச்சேன். அவசரமாக ஒரு 500,000 தேவை. உடனே அவ்வளோ பணத்துக்கு எங்கே பெரியப்பா போகிறது? நீங்கள் லக்ஷ்மி கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சுருப்பீங்களா, அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாமே. பாலா, எனக்கு விவசாயத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. போன வருஷம் மழையும் தண்ணியும் இல்லாமல் போனதுனால விவசாயம் பூரா பட்டு போயிடுச்சு. அதனால் எங்கிட்ட சேமிப்புங்கிறது எதுவுமே இல்லைப்பா. எப்படியாவது நீ தான் உதவணும்ப்பா. நீ சொந்தக்காரனாக இல்லைன்னா கூட கடன் கொடுக்குற மாதிரியாவது என் பத்திரத்தை வச்சுக்கிட்டு 500,000 பணத்தை கொடு. என்னால் அப்படி கொடுக்க முடியாமல் போனால் என் நிலப்பத்திரத்தை பேங்கில் வச்சிங்கன்னா நீ வச்சு 900,000 கிடைக்கும். அதை வாங்கி நீ வச்சுக்கப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆப்ரேஷன் முடிஞ்சிடும், உங்கள் பேத்தியை நீங்கள் வீட்டுக்கு கூட்டு போயிடலாம். சரிங்க. என் பேச்சுக்கு எப்படி இருக்கு டாக்டர்? எவ்வளவோ ட்ரை பண்ணோம், காப்பாத்திருக்கு, பட் முடியல. காப்பாத்திருவோம்னு சொல்லி கைவிட்டுட்டீங்களே டாக்டர். இந்த நாடும் வீடும் நல்லா இருக்கணும்னு தானே நான் இந்த விவசாயத்தை பண்ணேன். நீ இந்த கிராமத்தை விட்டு போயிருந்தாலாவது உயிரோடு இருந்திருப்பேன். இப்போ நீயே போன பிறகு நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? ஃபைனலி நம்ம நியூ கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சது இல்லாமல் ப்ரொடக்ஷனும் ஸ்டார்ட் பண்ணோம். இது மூலமாக நம்ம இந்தியாவில் லீடிங் மெட்டல் மேனுஃபேக்சர் அப்படிங்கிற பெருமையோடு சேர்த்து வேர்ல்டு top 20 மெட்டல் மேனுஃபேக்சரில் ஒருத்தவங்கிற பெருமையை அடைஞ்சிருக்கோம். இந்த கம்பெனிக்கு நம்ம நார்த் இந்தியாவில் லேபர்ஸ் இருக்கிருக்கோம். ஸோ கவர்மெண்ட் சொல்கிற மினிமம் வேஜஸ் மட்டும் இவங்களுக்கு கொடுத்தா போதும், அண்ட் நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பாதிக்கு பாதி தான். இன்னொரு குட் நியூஸ் என்னென்னா, நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க.
இந்த விக்டரிக்கு காரணம் நான் மட்டும் இல்லை, உங்கள் ஒவ்வொருத்தோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக நான் இதை பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் யூர் சப்போர்ட்ஸ். தேங்க்யூ ஜென்டில்மேன், தேங்க்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யூர் சப்போர்ட். யா, டூ எஸ்பிரஸ், தேங்க்யூ. என்ன சார், உங்கள் ஃப்ரெண்டு அசோக் ஹாஸ்பிட்டல் கட்டினதில் ரொம்ப நாளாக உங்களை பார்க்கவே வரதில்லை, உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனையா? சில விஷயங்கள்லாம் எல்லாத்துக்குள்ளே பேச முடியாது, அதனால தான் உங்களை தனியாக கூப்பிட்டேன். புரியலிங்க சார், என்ன சார் ஆச்சு? நட்புக்கு துரோகம் பண்ணால் யார் யார் வருவாங்க உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கரெக்டாக ஒரு 5 மந்த்ஸ் முன்னாடி ஒரு 7 விவசாயி ஒருத்தர் தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணுறாருன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, பார்த்தீங்க? ஆமாங்க சார், நம்ம ஃபேக்ட்ரி இந்த இடத்துல தான் அவங்க வீடு இருந்துச்சு. எப்படி செத்தான் தெரியுமா? முதல்ல நல்ல விதமாக தான் அவங்ககிட்ட இடத்த கேட்டோம், பெரிய இவன் மாதிரி தர முடியாதுன்னு சொன்னான். ஒரு தடவை அவன் இடத்துக்கே போனேன், போய் பார்த்தேன், பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவு பண்ணேன், ஃபேக்ட்ரி கட்டினா கண்டிப்பாக அவன் இடத்துல கட்டணும். ஒருத்தர் அவங்க லைஃப்ல ஒவ்வொரு வீக்னஸ் இருக்கும், அவனோட வீக்னஸ் அப்பே, அதனால தான் அவளை அடிச்சு தூக்குனேன். ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே அசோக் கிட்ட சொல்லி அவளை ஹாஸ்பிட்டலே பேரலைஸ் பண்ண சொன்னேன். ஃபஸ்ட்டு முடியாதுன்னு தான் சொன்னான், அப்புறம் ஒரு எம்எல்ஏ வச்சும் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண தெரிஞ்ச எனக்கு இன்னொரு எம்எல்ஏ வச்சு அந்த ஹாஸ்பிட்டல் க்ளோஸ் பண்ண ரொம்ப நேரம் ஆகாதுன்னு சொன்னேன். பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன், பண்ணிட்டான் சார். அதுக்கப்புறம் நான் பக்கம் தலை வச்சு கொடுப்பு இருக்கிறதில்ல. ஒரு குடும்பத்தை அழிச்சு நம்ம ஃபேக்ட்ரி கட்டி தான் சம்பாதிக்கணுமா? உனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு குடும்பம் இந்த லெவலுக்கு வர்றதுக்குலாம் எத்தனை விவசாய குடும்பத்தை அழிச்சிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நம்ம நாட்டில் ஒரு விவசாயி ஒட்டு துணி இல்லாமல் திங்க வழி இல்லாமல் செத்து போனால் கூட எவனும் கண்டுக்க மாட்டான். அப்படியே பேசினாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் 2 நாள், அதுக்கு மேலே வேறு ஏதாவது புது பிரச்சனை வரும், அதை பற்றி பேசிட்டு இதை மறந்துடுவாங்க. இந்த மாதிரி நம்ம நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனையுமே மக்கள் மறந்துட்டு வாழ்கிறது அவங்களுடைய அறியாமை அப்படின்னு அவங்களுக்கே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ ஏற்பட்ட மக்கள் வாழ்கிற இந்த நாட்டில் நம்மளை மாதிரி ஆளுங்க ராஜா மாதிரி வாழலாம். நம்ம நாட்டில் நடக்கிற ஒவ்வொரு தப்புக்கும் நாம் அரசாங்கத்தை இல்லைன்னா அரசியல்வாதியை குற்றம் சொல்கிறோம். நம்மளோட தப்பை ஒத்துக்க மாட்டோம், ஆனால் அது நம்ம அறியாமையினால தான் நடக்குது. எல்லாத்தையும் அரசாங்கமே பார்த்துக்கும்னு இருக்காமல் நாமளும் விழிப்போடு இருப்போம். அறியாமையால் வீழ்ந்தது போதும், இனி எழுவோம்.